ஹாய் ஹாய் ஹாய், வெல்கம் டு ஸ்பைஸ் தமிழ். இன்னைக்கு சூப்பராக பீச் சைட் கிடைக்கக்கூடிய பட்டாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டாணி மசாலா வச்சு தூத்துக்குடி ஃபேமஸ் எக் பட்டாணி பிளேட் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். பட்டாணி மசாலா செய்கிறது சன்னா மசாலா விட ரொம்ப ரொம்ப ஈஸி. பட்டாணி மசாலாவுக்கு காஞ்ச பட்டாணி எடுத்துக்கலாம். காஞ்ச பட்டாணிலேயே நமக்கு ரெண்டு வெரைட்டிஸ் கிடைக்கும், வெள்ளை பட்டாணி கிடைக்கும், பச்சை பட்டாணி கிடைக்கும். வெள்ளை பட்டாணி இல்லைன்னு பச்சை பட்டாணியில் ட்ரை பண்ணாதீங்க, வெள்ளை பட்டாணி வாங்கிட்டு வந்து அப்புறம் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அதில் தான் நமக்கு பீச் சைடு கிடைக்கிற டேஸ்ட் கிடைக்கும். பட்டாணி நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேமில் 4 விசில் நம்ம விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 இன்ச் இஞ்சி, 5 பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, இது எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அப்படியே சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1.5 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நான் இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன், அப்புறம் தேவைப்பட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இது எல்லாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பட்டாணி நல்லா வெந்துருச்சு, வெந்த பட்டாணியும் இதோட சேர்த்துடலாம். பட்டாணி வேக வச்ச தண்ணி இதில் சேருங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அதில் தான் நமக்கு இந்த மசாலாவுக்கு திக்னஸும் டேஸ்ட்டும் கிடைக்கும். கடைசியாக சாட் மசாலா இல்லைன்னா ஆம்சூர் பவுடர் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கொதிக்க கொதிக்க நமக்கு கெட்டியாயிட்டே வரும், அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பீச்சோரம் கிடைக்கிற பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு தூத்துக்குடி ஃபேமஸ் எக் பட்டாணி பிளேட் செஞ்சிடலாம். இதுக்கு நான் சமோசா, பஜ்ஜி, போண்டா, பாயில்டு எக் எடுத்திருக்கேன். சமோசா பஜ்ஜி செய்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் கடையில் வாங்கிட்டேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் முதல்ல சமோசா பிச்சு போட்டுடலாம். இது பஜ்ஜி சின்னதாக இருக்கிறதுனால 2 சேர்க்குறேன், பெருசாக இருந்தால் 1 போதும். முட்டை போண்டா இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம், எனக்கு கிடைக்கல, அதனால் அவிச்ச முட்டை சேர்க்குறேன். இதோட இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயம், அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த பட்டாணி மசாலா சூடாக இருக்கும்போது சேருங்க. ஆறி போய் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி சுட சுட சேருங்க. அப்போ தான் இந்த சமோசா பஜ்ஜியெல்லாம் பட்டாணி மசாலாவில் நல்லா ஊறி வரும். உங்களுக்கு முட்டை சேர்க்க பிடிக்கலைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க, ஆனால் முட்டை சேர்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதான், இதை அப்படியே கலந்துட வேண்டியது தான். விருப்பப்பட்டால் கடைசியில் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே சுட சுட இந்த மாதிரி ஒரு பேப்பர் பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். நமக்கு கடையில் வாங்குகிற ஃபீல் கிடைக்கணும் இல்லையா, அதனால் கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் தூவி விட்டு சுட சுட சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், கொஞ்ச நேரத்திலேயே ரொம்பவே டேஸ்டியான பீச்சில் கிடைக்கிற மசாலா சுண்டலும் எக் பட்டாணி பிளேட்டும் ரெடி பண்ணிட்டோம். இது சூடாக சாப்பிடுங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த எக் பட்டாணி பிளேட்டை ட்ரை பண்ணலன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் தட்டி விட்டுருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.